வெல்கம் டு சகாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போறது சிக்கன் பிரியாணி செய்வதுன்னு எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்கு போலாம். அடுப்பை பற்ற வைத்து வாணலியில் எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் காய்ந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ தேவையான அளவு பட்டை, கிராம்பு மற்றும் ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்துருக்கேன் நான். வாணலியில் பொரிந்ததும் பின்பு நறுக்கிய வெங்காய துண்டுகளையும் பச்சை மிளகாயையும் சேர்க்கவும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் அரை கிலோ சிக்கன், அரை கிலோ ரைஸ்க்கு 4 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் சார். சிறிதளவு புதினா தழைகளை சேர்த்து வதக்கவும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியதும் நறுக்கிய தக்காளியை சேர்க்கவும். பிறகு அரைத்த இஞ்சி பூண்டு பேஸ்டை சேர்க்கவும். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு, நான் 1/2 கேஜிக்கு இவ்வளோதான் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன், நீங்கள் சால்ட் வேணா சால்ட் போட்டுக்கலாம். பிறகு உங்கள் காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி பவுடர், அதை போட்டு நல்லா வதக்கினதும் கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்க்கணும், தேவையான அளவு பிரியாணி மசாலா. நான் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ, சக்தி எடுனா எடுத்துக்கலாம், எது வேணுமோ, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். மசாலா வதக்கியதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் போட்டதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி கழுவி வச்சுருக்கேன், சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கேஜ் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கேஜ் சிக்கனுக்கு 1/2 கேஜ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தாப்பில் 1/2 கேஜ்னால் ஒரு நார்மல் ரைஸ்க்கு ஊற்றுறத விட ஒரு 1/2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கணும் எப்பவுமே நம்ம. நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை பழசாறு பிரிஞ்சு விட போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் சாறு பிழிஞ்சு விட்டாச்சு. ஆக்கிக்கிட்டு தேவையான உங்களுக்கு வந்து உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, காரம் வேணா காரம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம கழுவி 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சு கழுவின பாஸ்மதி ரைஸை வந்து சேர்க்குறேன். தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு ரைஸை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கரண்டி எடுத்துட்டு மூடிடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கிறேன். சிம் பண்ணிக்கிட்டு மூடி போட்டுடுறேன். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்குது, நம்ம ரைஸ் வந்து உடையாமல் கலரி விடுவோம். நல்லா ரைஸ் வந்து கலர் விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க வேணானா இது பண்ணிக்கங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே வந்து கொத்தமல்லி சாரி புதினா கொத்தமல்லி என்கிட்ட இல்லாதால நான் கொத்தமல்லி போடல உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க போட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுட்டு ஃப்ளேமை வந்து ரொம்ப லோவாக வச்சு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மினிட்ஸ் கழிச்சு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி தண்ணியில் ட்ரை ஆகி நம்ம பிரியாணி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரைஸ் வந்து கொஞ்சம் உடையாமல் கிளறி விடுங்க அடுப்பை வந்து பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு எப்படி வந்துருக்கு நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ்